ஹாய் வீவர்ஸ், உங்களுக்கு 11th and 12th அக்கௌண்டன்சி அண்ட் மேக்ஸுக்கு ஆன்லைன் டியூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆயிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டின்ற வேர்டு பற்றி எதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. யூட்டிலிட்டி அப்படின்னா யூஸ்ஃபுல்னஸ்னு அர்த்தம். எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு யூட்டிலிட்டி அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா, வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவரை தான் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஈட்டிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது இன்னொரு ஆப்பிள் கொடுக்குறேன், ரெண்டு ஆப்பிள் கொடுக்குறேன், அஞ்சு ஆப்பிள் கொடுக்குறேன், பத்து ஆப்பிள் கொடுக்குறேன். ஏன் கம்மியா சாப்பிடுறீங்க? கரெக்ட், இதுக்கு பேரு தான் யூட்டிலிட்டி. எப்படின்னா, முதல் ஆப்பிள் சாப்பிட்றப்போ அது உங்களுக்கு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹையா இருக்குமா? ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பசியில இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸே வேற மாதிரி இருக்குமா? ஸோ இதை தான் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. வாண்ட் டு சாட்டிஸ்ஃபைங் பவர், உங்களுக்கு தேவையை அது எப்படி பூர்த்தி பண்ணுதோ அதுக்கு பேர் தான் யூட்டிலிட்டி. இது இந்த டேர்ம் வந்து எக்கனாமிக்ஸில் மட்டும்தான், அவுட் சைடு வந்து இதை பெருசாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு மன திருப்தி கொடுக்குது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் எக்கனாமிக்ஸில் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட்றப்போ ஃபஸ்ட் ஆப்பிள் கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்பிள் தருமா? கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல உங்க யூட்டிலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ யூட்டிலிட்டியோட மீனிங் புரிஞ்சுச்சா? இந்த யூட்டிலிட்டின்றது ஒரு சைக்கோலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்றாங்க. இது நம்ம மனசு கூட சம்மந்தப்பட்டது தானே. இதை யார் யாரோ கண்ணால பார்த்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க, இந்த ஆப்பிள் வந்து இவங்களுக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து கன்சியூமரோட மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்தது. அவங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு வெஜிடேரியன் இருக்கான்னா அவனுக்கு மட்டன் சாப்பிட்டா அதில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அவனுக்கு? கிடைக்காது. ஒரு வெஜ் ஃபுட் சாப்பிட்ட பெனிஃபிட்ன்றதை விட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவனுக்கு நான்வெஜ்ல கிடைக்காது. ஒரு நான் வெஜிடேரியன் கிட்ட போய் நீங்க கிரீன்ஸ் கொடுத்து சாப்பிட சொன்னா சாப்பிடுவாங்களா? அப்போ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இந்த இடத்துல மாறுதுன்னு சொல்றாங்க. ஆனா யூட்டிலிட்டியும் யூஸ்ஃபுல்னஸும் ஒண்ணு கிடையாது, கிட்டத்தட்ட ஒண்ணு கிடையாது. யூட்டிலிட்டினா யூஸ்ஃபுல்னஸ்ன்றது ஒண்ணு இருந்தாலும் யூட்டிலிட்டியும் யூஸ்ஃபுல்னஸும் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஆல்கஹால் குடிக்கிறதுனால அவங்களோட யூட்டிலிட்டி வேற, கரெக்டா? ஆனா ஆல்கஹால் குடிக்கிறதுனால அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்னஸ் இருக்கா அவங்களுக்கு? ஓகேவா, அவங்களுக்கு அது திருப்தி தான், அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹை யூட்டிலிட்டி கிடைச்சிருச்சு. ஆனா அதனால எந்த ஒரு யூஸ்ஃபுல்னஸும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, யூட்டிலிட்டியும் பிளஷரும் ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சீக் பர்சனுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அது யூட்டிலிட்டி, பட் மெடிசன் எடுத்துக்கிறதுனால ஏதோ பிளஷர் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ அந்த யூட்டிலிட்டிக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? யூஸ்ஃபுல்னஸும் கிடையாது, அது ஒரு பிளஷரும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். அண்ட் யூட்டிலிட்டின்றது ஒரு பர்சனல் ஐட்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைச்சிருக்குன்னு. அது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் மாறும், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை பொறுத்து மாறும், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை பொறுத்து அது மாறும். அடுத்தது, இந்த யூட்டிலிட்டின்றது ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட் மட்டும்தான். ஏன்னா வெளியே போய் எங்கேயும் இதை பற்றி நம்ம பேச போகிறதோ இல்லை இதை மெஷர் பண்ணிட்டு இருக்க போகிறதோ கிடையாது. ஒரு பசியில் இருக்கிற நீங்கள் எனக்கு இந்த ஆப்பிள் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு, ரெண்டாவது ஆப்பிள் எனக்கு கம்மியாக கொடுச்சுன்னு யோசிப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்டிப்பா எல்லாமே எல்லாத்துக்கும் யூட்டிலிட்டி கொடுக்குன்னு சொல்ல முடியாது.
ஒரு குக்குக்கு பாத்தீங்கன்னா நைஃப்ன்றது எவ்வளோ ஒரு யூட்டிலிட்டி கொடுக்கும். நைஃப் இல்லாம ஒரு குக்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதே நைஃப் வச்சு கில்லர் என்ன பண்ணுவான்? அப்போ இவனோட யூட்டிலிட்டி வேற, அவனோட யூட்டிலிட்டி வேற. புரிஞ்சுச்சா? யூட்டிலிட்டியில யூட்டிலிட்டின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இந்த யூட்டிலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப்ஸ் இருக்கு. ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ், சர்வீஸ், பொசஷன் சொல்லிட்டு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இருக்கு. ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு அந்த கூட்ஸை மாத்துறதுனால கிடைக்கிற யூட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ரா மெட்டீரியல்ஸை வந்து நீங்க ஃபினிஷ்டு கூட்ஸா மாத்துறீங்க, இதுல இருந்து உங்க யூட்டிலிட்டி கிடைக்குதா? ரா காட்டன் உங்க கையில நான் கொடுத்தனா அந்த ரா காட்டனை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? ஏதாவது யூட்டிலிட்டி கொடுக்குமா? அந்த ரா காட்டனை நான் உங்களுக்கு க்ளோத்தா மாத்தி கொடுத்தனா? எஸ். ஸோ எப்போ உங்களுக்கு யூட்டிலிட்டி கிடைக்குது? ரா காட்டன்ற ஒரு ஃபார்ம்ல இருந்து கிளாத்ன்ற ஒரு ஃபார்முக்கு மாறுறப்ப தானே உங்களுக்கு அந்த யூட்டிலிட்டி கிடைக்குது. அதனாலதான் அதுக்கு பேரு ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றதுனால நமக்கு என்ன யூட்டிலிட்டி கிடைக்குதோ அதுக்கு பேரு ஃபார்ம் யூட்டிலிட்டி. அடுத்தது டைம் யூட்டிலிட்டி அப்படின்னா கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு அந்த திங்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுதான் டைம் யூட்டிலிட்டி. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு சீக் பர்சன் இருக்காங்க, அவருக்கு பிளட் தேவைப்படுது. கரெக்டான டைம்ல அவருக்கு டோனர் கிடைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு யூட்டிலிட்டி தானே. ஸோ டைமை பொறுத்து இது வர்றதுனால இதுக்கு பேரு டைம் யூட்டிலிட்டி. அடுத்தது பிளேஸ் யூட்டிலிட்டின்னா சேம், பிளேஸை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது யூட்டிலிட்டி கிடைச்சிச்சுன்னா அதுதான் பிளேஸ் யூட்டிலிட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புக்ஸோட யூட்டிலிட்டி எப்போ கிடைக்கும்? இதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புக்ஸ்ல இருந்து புக்ஸோட யூட்டிலிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ கிடைக்கும்? எப்போ அந்த புக்கை படிப்பாங்க? அது ஓகே. இப்ப உங்க கையில ஃபர்ஸ்ட் புக் இருந்தா தானே நீங்க படிப்பீங்க? நான் இப்ப புக்க பிரிண்ட் பண்ணி என்னோட பப்ளிகேஷன்ல வெச்சிட்டேனா உங்களுக்கு ஏதாவது யூட்டிலிட்டி கொடுக்குமா? அது சோ பப்ளிகேஷன்ல இருந்து உங்க கைக்கு வந்துச்சுனா, பப்ளிகேஷன் பிளேஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு உங்க கைக்கு வந்தா தானே அது யூட்டிலிட்டி கொடுக்கும். சோ இதுதான் பிளேஸ் யூட்டிலிட்டி. அந்த பிளேஸ்ல வச்சிருக்கிறதுனால அது நோ யூஸ். இது இந்த பிளேஸுக்கு வந்தா மட்டும்தான் யூட்டிலிட்டி கொடுக்கும். புரிஞ்சுச்சா? ப்ரொடக்ஷன் சென்டர்ல இருந்து கன்சம்ஷன் சென்டருக்கு வந்தா மட்டும்தான் அந்த புக்ஸுக்கான யூட்டிலிட்டியே ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது சர்வீஸ் யூட்டிலிட்டி. சர்வீஸ் யூட்டிலிட்டின்னா என்ன? இப்போ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறது, டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது, இது எல்லாமே சர்வீஸ் யூட்டிலிட்டி. அடுத்தது பொசஷன் யூட்டிலிட்டி. இப்போ நீங்க ஒரு கடையில வந்து ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில இருந்து அந்த புக்ஸை வாங்கினா மட்டும்தானே உங்களுக்கு அது பயன் கொடுக்கும். சேம் இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க வாங்கி அதை சாப்பிட்டா, நீங்க அதை கடையில இருந்து வாங்கினா மட்டும்தானே அது உங்களுக்கு பயன் கொடுக்கும். அந்த பொசிஷன் உங்க கைக்கு வரணும், இதுக்கு பேரு தான் பொசிஷன் யூட்டிலிட்டி. நாலேஜ் யூட்டிலிட்டின்றது நீங்க என்ன கெயின் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் நாலேஜ் யூட்டிலிட்டி. இந்த விஷயம் இப்போ ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒண்ணு நடந்தா தானே அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேரு தான் நாலேஜ் யூட்டிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டியில ஏதாவது டவுட் இருக்கா? மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டினா, இப்போ இவ்வளோ நேரமா நம்ம யூட்டிலிட்டி யூட்டிலிட்டி இவ்வளோ யூட்டிலிட்டி தருதுன்னெலாம் படித்தோம், இதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? உங்களுக்கு எவ்வளோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்திருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணுவீங்க?
மியூட்ல இருக்கீங்க. எஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து மெஷர் பண்ண முடியாது, பட் ஸ்டெடி பர்பஸ்க்காக மட்டும் யூட்டிலிட்டியை பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ்ன்ற ஒரு யூனிட்னால மெஷர் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம வெயிட்டை வந்து கிலோகிராம் கிராம்ஸ்னால சொல்கிறோமோ அந்த மாதிரி யூட்டிலிட்டியை வந்து யூட்டில்ஸ் அப்படின்ற யூனிட்னால மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெடி பர்பஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி வேற எங்கேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்தது சில வேர்ட்ஸ், ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட்னா என்னன்ற மாதிரி கொடுத்துப்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பத்தி, ப்ரைஸ்னா என்ன, அந்த ப்ரைஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், கூட்ஸை பொறுத்துன்றது ஒண்ணு, அந்த கூட்ஸுக்கு இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து. அண்ட் அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இன்கர் ஆன காஸ்ட். 5 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 ரூபாய் வந்து அந்த கூட்ஸுக்கான காஸ்ட் ஆயிருக்குன்னா அதோட ப்ரைஸ் நீங்கள் 5 ரூபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மாட்டேன். எஸ், ஸோ என்னது, டிமாண்டு சப்ளை காஸ்ட், இதை பொறுத்து தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ப்ரைஸை எப்போதுமே மணி டேர்ம்ஸில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அடுத்தது மார்க்கெட். எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்னா என்னன்னா, எந்த ஒரு இடத்துல பையர் அண்ட் செல்லர் வந்து கூட்ஸ் ஆர் சர்வீசஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் மார்க்கெட். மெயினா பிரைஸுக்காக தான் இருக்கணும், வெறும் பாட்டர் சிஸ்டம் வந்து எக்கனாமிக்ஸ்ல செல்லுபடி ஆகாது. பாட்டர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் தான் பாட்டர் சிஸ்டம்னு சொல்வோம். அடுத்தது காஸ்ட். காஸ்ட்னா என்ன? எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் ஆயிருக்கோ அது எல்லாமே நமக்கு காஸ்ட் தான். எஸ், அதுதான் நம்ம ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்ன்றது அதுதான். அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காஸ்ட், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் ஆச்சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் அந்த ப்ராடக்டோட காஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரெவன்யூ. ரெவன்யூ அப்படின்றது நமக்கு கிடைக்கிற இன்கம். ஒரு கூட்ஸ் நீங்க சேல் பண்றீங்களா, இன் டர்ன் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ரெவன்யூ. ஸோ டோட்டல் ரெவன்யூன்றது பிரைஸ் இன்டு குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோங்க. டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. அதே பிரைஸ் இன்டு குவான்டிட்டி இப்போ ஒரு கூட்ஸை 10 ரூபாய்க்கு சேல் பண்றீங்க, 10 கூட்ஸை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்போம், அதுதானே டோட்டல் ரெவன்யூ. அப்போ 10 × 10 சொல்லி போட்டோம்னா 100 ரூபீஸ் தான் நம்மளோட டோட்டல் ரெவன்யூ. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அடுத்தது ஈக்விலிபிரியம். இந்த ஈக்விலிபிரியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இப்போ ஜஸ்ட் இந்த லெசன்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி நல்லா நம்ம பிரீஃபா படிப்போம். ஈக்விலிபிரியம் அப்படின்றதுல ரெண்டனா கொடுத்துருக்காங்க, பர்டிகுலரா ஜென்ரல் ஈக்விலிபிரியம், ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஃபர்ஸ்ட் ஈக்விலிபிரியம்னா என்னன்னா, எந்த இடத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, இப்போ நீங்கள் ஒரு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, என்ன வச்சுக்கலாம், தக்காளி, டொமேட்டோ வச்சுக்கலாம். இப்போ டொமேட்டோ இருக்கு, டொமேட்டோ வந்து நீங்கள் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா, நிறைய இருக்கு உங்ககிட்ட. ஆனால் அதோட சப்ளைன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் போய் விற்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சப்ளை. நீங்கள் நிறைய சப்ளை பண்ணுறீங்க டொமேட்டோ சப்ளை, புரியுதா? டிமாண்ட் அப்படின்றது என்னன்னா, கஸ்டமர்ஸ்க்கு அந்த தேவை இருக்கணும். நான் ரசமே வைக்க மாட்டேன்னா எனக்கு தக்காளி தேவையா? அப்போ அந்த இடத்துல டொமேட்டோக்கு டிமாண்ட் இருக்குமா? இருக்காது. ஸோ டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் அர்த்தம் புரிஞ்சுச்சா? சப்ளை அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் வந்து எக்ஸஸாக மார்க்கெட்ல கொண்டு வருது. நாட் ஓன்லி எக்ஸஸ், ப்ரொடியூசர் வந்து என்ன கூட்ஸை வெளியே கொண்டு வரானோ அதுதான் சப்ளை. டிமாண்ட் அப்படின்றது கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ, அந்த கன்சியூமர்
எவ்வளோ வாங்குறானோ அதுதான் வந்து டிமாண்ட். ஸோ எந்த இடத்துல இந்த டிமாண்ட் அண்டு சப்ளை இன்டர்செக்ட் ஆகுதோ இந்த பாயிண்ட்டை தான் வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஈக்குலிபிரியம்னா நத்திங் பட் அட் பிளேஸ் வேர் டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. நான் அஞ்சு டொமேட்டோ சப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கும் அஞ்சு டொமேட்டோ தேவை. ஸோ டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட்டை தான் நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, வேர் ரிசோர்சஸ் கெட்ஸ் ஃபுல்லி எம்ப்ளாய்டு. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குலிபிரியம்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று பர்டிகுலர் ஈக்குலிபிரியம், இன்னொன்று ஜென்ரல் ஈக்குலிபிரியம். பர்டிகுலர் ஈக்குலிபிரியம்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை வச்சு பார்க்கறது, ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை வச்சு, இல்லைனா ஒரு பர்டிகுலர் திங் மட்டும் வச்சு பார்க்கறது, எப்படி அவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து எப்படி ஈக்குவலாக வருதுன்னு பார்க்கறது. ஜென்ரல் ஈக்குலிபிரியம்னா ஹோலாக பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டொமேட்டோவுக்கு மட்டும் என்ன டிமாண்ட் என்ன சப்ளைன்னு பார்த்தோம்னா அது பர்டிகுலர் ஈக்குலிபிரியம். ஓவராலாக வெஜிடபிள்ஸ்க்கு என்ன டிமாண்ட் என்ன சப்ளைன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஈக்குலிபிரியம். புரிஞ்சுச்சா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.